நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவங்களுக்கு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். வாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். நெல்லிக்காய் நான் வந்து கழுவி தொடச்சி காக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அப்புறம் தேவையான பொருள் வந்து வினீகர், வந்து ஒயிட் வினீகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, கடுகு வந்து 1 டீஸ்பூனு, வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பந்தழை, நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். பார்க்கலாம், அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் கூட, ஏன்னா ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும். அப்புறம் பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு. வினிகருக்கு பதிலாக வந்து புளித்தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணலாம். வினிகர் போட்டோம்னா கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் வினிகர் போடுறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல நெல்லிக்காயை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வணக்கிடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடலாம், வணக்கிறதுக்கு மட்டும். நெல்லிக்காய் சொத்தையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது சூடாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் வணக்கி விட்டுடலாம். இப்படி வணக்கி பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஊற வச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஊறி இது சீக்கிரம் ஊறிடும். இப்போ நெல்லிக்காய் நல்லா வணங்கிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு 6 நபர் இதுலேருந்து வந்துடும், கொட்டை மட்டும் தனியாக வந்துடும். நம்ம 6 நபருக்கு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எப்படின்னு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ நெல்லிக்காய் வந்து நான் இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டேங்க, இந்த கொட்டையில் எடுத்து நீக்கிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும், நல்லா வணங்கிடுச்சுன்னா. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து உப்பு பற்ற வச்சிடலாம். நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் மேலே நிற்கிற அளவுக்கு ஊற்றுனா, 2-3 கரண்டி ஊற்றிருக்கேன் நான். இது காக்கில் இருக்குங்காட்டி ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் இப்போ காஞ்சது கடுகு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடணும். நான் எண்ணெய் காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் தான் ஊற்றி விட்டுறேன்.
செவன் வச்சு இதில் வந்து நான் மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பு, ஏன்னா இந்த இதெல்லாம் தீஞ்சிரும். அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், அதாவது இதில் ஒரு நாலு டீஸ்பூன் போடணும். நான் கொஞ்சம் காரமாக காரமாக இருந்தால் தான் ஊறுக நல்லாயிருக்கும். அதுதான் அப்படி பண்ணு. இந்த சூட்டில் இது பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இதை வறுத்து நுணுக்கின வெந்தயம் இந்த ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான வேலை தான் இது. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், கல்லுப்பு வேணாலும் போடலாம், பொடி உப்பு வேணாலும் போடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வினிகர் ஊற்றிடலாம், ஒரு கரண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கரண்டி ஊற்றுறேன் நான். இது வந்து கொதிக்க வச்ச ஆறின தண்ணி. நம்மளுக்கு நெல்லிக்காய் போடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் போட்டோம்னா வேலை முடியும். நெல்லிக்காய் ஊறுதல் ரெடி. இது ரெண்டு மூணு நாளில் நம்ம சாப்பிட முடியுது இந்த ஊறுகாய். இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ஆவியில் வேக வச்சு கூட போடலாம்.